main point is we have to start with our guru. First our guru, then only others. It is just like a parabola. Parabola therimilliya keela irundhu mele poittu mele irundhu keela varanum. Parabola endra tamil la enakku theriyadhu edha irukku adhu word parabola ku tamil la paravalai 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 enakku indha paravai maadhiriya paravai mele poittu evan mele polalum keela vandhudhaan aagalam paravai adhaane illaya அதனால ஸ்டார்டிங் குரு தான் இருக்கணும். குருவுக்கு அப்புறம் பஞ்சதத்துவக்கு அப்புறம் ராதாகிருஷ்ண ஜெகநாத் பலதேவ் அதெல்லாம் ஈக்குவல். ராதாகிருஷ்ண ஜெகநாத் பலதேவ் அதுக்கப்புறம் கீழே வரணும். நீதா கௌராங்க அதுக்கப்புறம் குரு பரமகுரு குரு திஸ் பரபலா. அப்பதான் நம்ம அவங்களுக்கு மரியாதை சரியாக கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் என்ற அர்த்தம். நம்ம ஜிக்ஜாக மேலே கீழே போனாக்கா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இதில் சீனியர்ஸை மரியாதை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிருஷ்ண உணர்வுலே பிஹேவியர் ஆஃப் த பர்சன் இஸ் த ஆர்னமெண்ட் ஆஃப் ஏ வைஷ்ணவ். அந்த வைஷ்ணவோடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும்னாக்கா பிஹேவியர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்து அதே தான் அவருக்கு ஆபூஷணம், பூஷணம் மாதிரி அது. ஆ பிஹேவியர் சரியாக இல்லைனாக்கா வைஷ்ணவோட பேர் இருந்தாலும் லாபமே இல்லை. அது வந்து பெரியவங்களுக்கு மரியாதையை கொடுக்கணும். அதனால கீழே இருந்து மேலே போயிட்டு மேலே இருந்து கீழே வரணும். உங்களுக்கு இந்த இங்கிலீஷில் ஒரு ப்ராப்ளம் தெரியும் இல்லையா, ஃபேமிலியாரிட்டி ப்ரீட்ஸ் கான்டெம்ட் இல்லையா. ஃபேமிலியர் ஆகக்கூடாது, சீனியர்ஸ்க்கு அந்த மரியாதை இருக்கணும். அந்த மரியாதை நம்ம கொடுக்கவில்லை என்றால் எல்லாமே நாசமாயிடும். ஸோ வி ஷுட் நாட் பிகம் ஃபேமிலியர். ஸோ இப்போ நான் சொன்னது எந்த அளவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கின்றோமோ நம்ம பெரியவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லதான். அது ஒன்று கவனிச்சுக்கணும்.